வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிறது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோன்னு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 1 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுலேயே லைட்டாக கருகாமல் வதக்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கத்தால் நான் 1 முடி தேங்காய் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நீங்கள் சிக்கன் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டு 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 8 பச்சை மிளகாய், 100 கிராம் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகாவும் மிளகு காரத்தை கொண்டு தான் அந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம். இல்லை உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நாம் முன்னாடி தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனோடனே அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அது பட்டை லவங்கம் இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம முன்னாடி வந்து பாதி அளவுக்கு வெங்காயம் தக்காளிக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த சிக்கனுக்கு இதுக்கு மட்டும் பாதி அளவுக்கு உப்பு போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 உருளைக்கிழங்கு 1/4 கிலோ அளவுக்கு பச்சையாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். நாட்டுக்கோழிக்கு உருளைக்கிழங்கு தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மல்லி இலை லாஸ்ட்டாக இறக்கி போட்டாலும் வாசனையாக இருக்கும், இதில் வதக்கி அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவை கிடையாது. நம்ம மல்லியெல்லாம் வதக்கும் போதும் எண்ணெய் விட்டுருக்கோம், வெங்காயம் தக்காளிக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் தாளிக்கவும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும், அதிகமாக எண்ணெய் இருக்கா தேவையில்லை. இதை ஒயிட் ரைஸ் கூடையும் சாப்பிடலாம், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பை இந்த மாடலில் நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.